செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். கொரோனா ஊரடங்கு காரணமாக ஆனைவாரி நீர்வீழ்ச்சிக்கு பொதுமக்கள் செல்ல விதிக்கப்பட்டிருந்த தடை இன்றுடன் நீக்கப்படுகிறது. ஆத்தூர் அருகே உள்ள முட்டல் கிராமத்தை ஒட்டி கல்வராயன் மலைப்பகுதியில் ஏரி நீர்வீழ்ச்சி உள்ளன. இவற்றை வனத்துறையினர் சுற்றுலா தலமாக பராமரித்து வருகின்றனர். படகு சவாரி நீர்வீழ்ச்சியில் குளிக்கும் வசதியுடன் வனப்பகுதியில் பொழுதுபோக்கு குடில் பூங்காக்களும் உள்ளன. இதில் கொரோனா காரணமாக 7 மாதங்களாக இங்கு செல்ல தடை விதிக்கப்பட்டது. தளர்வுடன் கூடிய ஊரடங்கு நடைமுறையில் உள்ள போதும் இதற்கான தடை நீடித்தது. இந்நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று ஆனைவாரி நீர்வீழ்ச்சிக்கு செல்வதற்கு டிசம்பர் 1 முதல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மதுரையில் கடன் தொல்லையால் 2 மகள்களுடன் தாய் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை ஒத்தக்கடை பகுதியைச் சேர்ந்த அருண் என்பவர் 5 மாதங்களுக்கு முன்பு உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். அதன் பின்னர் அவரது மனைவி வளர்மதி, மகள்கள் அகீதா, பிரீத்தி ஆகியோர் உறவினர்களின் ஆதரவில் வசித்து வந்தனர். இந்த நிலையில் கடன் பிரச்சனையால் அவதியடைந்து வந்த வளர்மதி தான் வளர்த்து வந்த தம்பி மகள் மேகலா மற்றும் சிறுமியை கீழ் வீட்டிற்கு அனுப்பிவிட்டு மகள்களுடன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தற்கொலைக்கு முன்னர் யார் யாருக்கு எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் என்பது குறித்த விவரங்களை கடிதமாக எழுதி அதனுடன் தங்களிடம் இருந்த பணம் மற்றும் நகைகளை வைத்துள்ளார். தூக்கிடுவதற்கு முன்னர் தான் வளர்த்து வந்த நாய்க்கு வளர்மதி விஷம் வைத்ததால் நாயும் உயிரிழந்தது. கேரளாவில் அரசு பேருந்து ஒன்று சாலையோர மரத்தில் மோதிய விபத்தில் பேருந்து ஓட்டுநர் உயிரிழந்த நிலையில் 25 பேர் படுகாயமடைந்தனர். கேரளாவின் கொச்சி நகரில் சக்கரப்பரம்பு என்ற பகுதியில் சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு போக்குவரத்து கழக சொகுசு பேருந்து திடீரென மரம் ஒன்றின் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் பேருந்தின் முன்பக்க பகுதி உடைந்து நொறுங்கியது. இந்த விபத்தில் பேருந்தின் டிரைவர் பலியானார். பேருந்தில் பயணம் செய்தவர்கள் உட்பட 25 பேர் காயமடைந்தனர். படுகாயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் பேருந்து நடத்துனரின் நிலை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கடந்த 4 நாட்களாக மழைநீர் தேங்கியுள்ள சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட வில்லிவாக்கம் பாபா நகரில் மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் நேரில் ஆய்வு செய்தார். பாபா நகர் மக்கள் நிலை குறித்து News18 தொலைக்காட்சி செய்தி வெளியிட்ட நிலையில் ஆணையர் ஆய்வு மேற்கொண்டார். அவரை முற்றுகையிட முயன்ற பாபா நகர் பொதுமக்கள் தங்கள் பகுதியில் கழிவு நீருடன் கலந்து தேங்கியுள்ள மழைநீரை விரைந்து அகற்ற வேண்டும் என வலியுறுத்தினர். அதோடு ஒவ்வொரு ஆண்டும் மழை காலங்களில் இதே நிலை ஏற்படுவதாக கூறிய அப்பகுதி மக்கள் அடுத்த புயல் வரும் முன் நிரந்தர வடிகால் வசதிகளை செய்து தர வலியுறுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆணையர் பிரகாஷ், கால்வாய்களை அதிகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் நீர்நிலைகளில் ஆக்கிரமிப்பு இருப்பதாக கண்டறியப்பட்டால் நிச்சயமாக அகற்றப்படும் எனவும் கூறினார். கோர்ஸ்ல வந்து தண்ணி வந்து அங்கிருந்து பீக்கனால் போறதுல சில சிரமங்கள் இருக்கு. என்னன்னா, கடந்த காலங்களில் அதெல்லாம் ஃபீல்டு கெனால்ஸ், இதெல்லாம் வந்து கழனியாக இருந்த பகுதி ஃபீல்டு கெனால்ஸ் எல்லாம் இருந்தது. அதனால் அப்போ பெரிய சிரமம் இல்லை. இப்போல்லாம் வளர்ச்சி அடைஞ்சு நகர்ப்புற வளர்ச்சி அதிகமானதுனால அந்த இடத்துல புதிய ஒரு சர்ப்ளஸ் கெனால் கோர்ஸை உருவாக்குறதுக்கு பொதுப்பணித்துறையினர் வந்து நீண்ட ஒரு திட்டம் வச்சுருக்கிறாங்க. ஆக்கிரமிப்புகள் இருந்தால், நீர்நிலைகளில் ஆக்கிரமிப்புகள் இருந்தால் அது வந்து மேபி இன்றையோ அல்லது நாளையோ